துணை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய இணையமைச்சராக தான் தொடருவேன் எனவும் தான் ராஜினாமா செய்யப்போவதாக வந்த தகவல் தவறானது எனவும் சுரேஷ் கோபி விளக்கமளித்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்தார். முகிலன், அவர் என்ன விளக்கத்தை தந்திருக்கிறார், விரிவாக பதிவு செய்யலாம். லாவண்யா, மிக முக்கியமாக நேற்று இரவு சுரேஷ் கோபி பொறுப்பேற்றுக் கொண்டார் மத்திய இணையமைச்சராக. அதைத் தொடர்ந்து அவர் தங்கியிருக்கக்கூடிய விடுதியில் சில ஊடகங்களுக்கு அவர் பேட்டி அளிக்கும் போது, தான் ஒரு எம்பியாக பணியாற்ற மட்டுமே விரும்புவதாகவும், தனக்கு இந்த இணையமைச்சர் பொறுப்பு தேவையில்லை என்றும், நான் விரைவில் விடுவிக்கப்படுவேன் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். அது பல ஊடகங்களில் இன்று காலையில் ஒரு பேசு பொருளானது. அதைத் தொடர்ந்து தற்போது அவர் ஒரு விளக்கத்தை வழங்கியிருக்கிறார். அதாவது சில ஊடகங்களில் தவறான செய்தி பரப்பப்படுவதாகவும், பிரதமர் மோடியின் அந்த அமைச்சரவையில் தான் பங்காற்றுவது ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார். தற்போது அவர் நேற்று கூறிய கருத்தை தற்போது மறுத்து சில ஊடகங்கள் தப்பான தகவல்களை பரப்புவதாகவும், தான் பிரதமர் மோடியின் அரச அமைச்சரவையில் தான் பங்கேற்பதும் அதில் பணியாற்றுவதும் தனக்கு பெருமை என்றும் தெரிவித்திருக்கிறார். தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பை வைத்து மக்களுக்கு பணியாற்ற இருப்பதாகவும், கேரள முன்னேற்றத்திற்கு பணியாற்ற இருப்பதாகவும் தனது விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன். மத்திய இணையமைச்சராக தான் தொடருவேன் எனவும் தான் ராஜினாமா செய்யப்போவதாக வெளியான தகவல் தவறானது எனவும் சுரேஷ் கோபி விளக்கம் அளித்திருக்கிறார். முன்னதாக அவர் இணையமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்யப்போவதாகவும், தொடர்ந்து திரைப்படங்களில் நடிக்கவிருப்பதாகவும் தெரிவித்திருந்த நிலையில், அது கேரள மக்களின் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் தொடர்வது பெருமை அளிக்கிறது எனவும், அந்த தகவல் பொய்யானது தவறானது எனவும் சுரேஷ் கோபி விளக்கம் அளித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய இணையமைச்சராக பதவியேற்ற நடிகர் சுரேஷ் கோபி அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்யப்போவதாகவும், தொடர்ந்து திரைப்படங்களில் நடிக்க விரும்புவதாகவும் அவர் கூறியிருந்த நிலையில், தான் ராஜினாமா செய்யப்போவதாக வெளியான தகவல் தவறானது என அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். கேரள மக்களின் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் தொடர்வது தனக்கு பெருமை அளிக்கிறது எனவும் பாஜக எம்பி சுரேஷ் கோபி தற்போது விளக்கம் அளித்து பேசியிருக்கிறார். இணையமைச்சராக நேற்று பொறுப்பேற்ற நிலையில் பதவியை நீடிக்க விரும்பவில்லை என தகவல் பரவிய நிலையில், அது தவறானது என அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். தான் மத்திய இணையமைச்சராக தொடருவேன் எனவும் கேரள மக்களின் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் தொடர்வது தனக்கு பெருமை அளிக்கும் விஷயம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.